அனைவருக்கும் வணக்கம். என் பேர் துர்கா. நான் இன்னைக்கு என்னோட ஹிந்தி எக்ஸாம்ஸ்லாம் முடித்து எனக்கு கிடச்ச சர்டிஃபிகேட்ஸை தான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பரீட்சையாக பார்த்திங்கன்னா நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதோடைய சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எழுதின வந்து ஜனவரி 2016. ஸோ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் மேலே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இருந்தாலும் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய 5 இயர்ஸ் 11 மந்த்ஸில் வந்து இந்த எக்ஸாமை நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 மந்த் கேப்லேயே நான் வந்து இது வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இது பண்ணிட்டேன். இந்த அப்போ வந்து எனக்கு வந்து 6 இயர்ஸ் கரெக்டாக ஆனிச்சு. ஸோ இந்த எக்ஸாமையும் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பிப்ரவரி 2016 அப்போ எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராத்மிக் எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதியமாக. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து அதனால் எனக்கு வந்து இப்போ கடைசியாக பார்த்தது வந்து எனக்கு வந்து 6 இயர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து 6 இயர்ஸ் 6 மந்த் ஆகிடுச்சு. அதாவது 6.5 மந்த்ஸ் வந்து ஆகிடுச்சு. 6.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து August 2016 வந்து நான் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ராஷ்டிரபாஷா எக்ஸாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து February 2017 பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து 7 இயர்ஸ் வந்து ஆயிடுக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரவேஷிகா எக்ஸாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து August 2017 வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் எழுதும்போது 7.5 இயர்ஸ் வந்து எனக்கு ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து விஷாரத் பூர்வது எக்ஸாம் நான் வந்து எழுதுனேன். ஸோ அது எழுதும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 8 இயர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து விஷாரத் உத்ராத் எக்ஸாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக கான்வொகேஷன் வந்து வைப்பாங்க. ஸோ இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கான்வொகேஷன் வந்து வைக்கலை. ஸோ இதை நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதும் போது எனக்கு பார்த்திங்கன்னா வந்து 8.5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து வெறுமனா மார்க் ஷீட் தான். கூடிய சீக்கிரம் வந்து கான்வொகேஷன் வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து பிரவீன் பூர்வத் எக்ஸாமுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ February 2019 அப்போ கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் எழுதும்போது எனக்கு பார்த்திங்கன்னா வந்து 9 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா வந்து பிரவீன் உத்ரத் எக்ஸாமுங்க. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து கான்வொகேஷன் ஒன்றும் வைக்கலை. ஸோ நான் வந்து இதை வந்து எழுதும்போது இந்த எக்ஸாம் எழுதும்போது எனக்கு பார்த்திங்கன்னா வந்து 9.5 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு வந்து தெரியும், யூஸ்வலாக வந்து பிரவேஷிக்கா எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா இந்த ஐடென்டி கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐடென்டி கார்டு தான் பார்த்திங்கன்னா வந்து இது. ஸோ நான் இதை இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கொரோனாக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னுடைய 9.5 இயர்ஸ்லேயே நான் வந்து இத்தனை எக்ஸாம்ஸையும் பார்த்திங்கன்னா நான் வந்து எழுதி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதி முடித்தாக்கா வந்து கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்து சமம் அப்படின்னு வந்து எல்லோருமே வந்து சொல்லுவாங்க. நன்றி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பரீட்சை எக்ஸாமினேஷன் நான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிராத்மிக் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் ஒன் மத்தியமா எக்ஸாம், ராஷ்டிரபாஷா, பிரவேஷி, விஷாரத் பூர்வத், விஷாரத் உத்ரத் எக்ஸாம். இது பார்த்தீங்கன்னா வந்து பிரவீன் பூர்வத் எக்ஸாமு. இது பார்த்திங்கன்னா பிரவீன் உத்ராத் எக்ஸாம்.